போற்று வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் பெறுகிறதுக்கும் பணத்தை நம்ம இடத்த வர வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். இதை பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு சிகப்பு கத்தால செடியை காப்பு கட்டி எலும்புச்சம்பளத்தை பலி கொடுத்து அவுள்பொறி கடலை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இளநீர் பொங்கல் படையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிகப்பு கத்தாலினுடைய வேர் அறாமை எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிவப்பு கத்தாழை வைக்கும் அளவுக்கு ஒரு மண்பானை வாங்கி அந்த மண்பானையை நல்லா கழுவி பசுஞ்சாணம் மஞ்சள் கோமியம் இதை வந்து ஒன்னொன்னா வச்சு நல்லா கழுவி எடுத்து பானையில உள்ளேயும் உள்ளேயும் நல்லா வெளியிலையும் நல்லா பூசி எடுத்துட்டு பானையில வந்து சிவப்பு கத்தாழையை போட்டு சிவப்பு கத்தாழையை போட்டு பானையில வந்து பூஜையில வாழை இலை வச்சு அந்த வாழை இலை மேல வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உதிரி பூ மல்லிகைப்பூ இருக்கு பாத்தீங்களா, மல்லிகைப்பூ எடுத்து விநாயகருடைய மந்திரம் எச்சினுடைய மந்திரம் எச்சினி மந்திரம் ஒரு 108 தர அல்லது ஒரு 308 தர நல்லா உருவாகுனா ஒரு 1008 தர 15 நாட்கள் அந்த மந்திரத்தை சொல்லி மல்லிகைப்பூவை அந்த பானைக்குள்ள எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். பூஜையில நம்ம படையில் வச்சுட்டு லட்சுமியினுடைய வசிய தீபம் ஏற்றி நம்ம பூஜை பண்ணி வந்துட்டு பானையை வந்து மஞ்சள் துணியால் நல்லா கட்டிடணும். வியாபார ஸ்தலங்களில் தொழிற்சலங்களில் வடகிழக்கு மூலையில் அல்லது கட்டியில் தொங்க விடணும். அப்போ வந்து உங்களுக்கு வியாபார ஸ்தலங்க கூடிய பணப்பிரச்சனை எப்பயுமே வராது, பணம் வந்து குவியதுக்கு ஆரம்பிக்கும். இதற்காக மூல மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் கிரீம் ரூம் நமக, ஓம் ஐம் கிரீம் ரூம் நமக இப்படின்னு சொல்லலாம். ஓம் ஐம் கிரீம் ஸ்ட்ரீம் நமக அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரூம் அப்படிங்கிறது நீங்க ஒரு தொழில் ஸ்தாபனத்துல வைக்கையில சிறப்பா இருக்கும். இப்ப வந்து ஒரு காடுகரையில இருக்குது, அந்த காடுகரில் விவசாயம் பெறுகணும்னு நினைக்கிறவங்க வடகிழக்கு மூலையில கட்டி புதைக்கணும். ஒரு தொழில் இருக்குது, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அல்லது ஒரு கடைகள் வச்சிருக்காங்க, அந்த கடைகளை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்குவாங்க, தங்கிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு இது வந்து வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொல்லி மாறுறவங்க எல்லாருமே வடகிழக்கு பகுதியில குழியை தோண்டி அதுல வந்து இந்த பானையை வந்து இறக்கி வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வர்றவங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக குமியும். அந்த இடத்துல நிரந்தரமாக ஆட்கள் வந்து தங்க ஆரம்பிப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கடை இருந்தது அப்படின்னா அது 4 கடைக்கு வந்து ஆள் ரெகுலரா இருந்துட்டே இருப்பாங்க, மிச்சம் 6 கடைக்கு ஆள்கள் வந்து வந்து மாறி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கள்ல அதிகமான ஆட்களும் தங்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய வியாபாரமும் மென்மேலும் செழிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால பண்ணி முடிச்சுட்டு ஒரு செம்பளை தண்ணி வச்சு அந்த தண்ணியில பச்சைக்கருப்பூரம் ஏலக்காய் போட்டு முதல் நாள் வச்சிடணும். மறுநாள் வந்து அந்த எடுத்து அந்த தண்ணியை வந்து நீங்க தெளிச்சீங்க அப்படின்னா தெய்வீக கடாட்சம் அந்த இடத்துல உள்ள உற்பத்தியாக ஆரம்பிக்கும். மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.